அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கோட் நம்பர் 124, த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சப்பார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1, முக்கிய வினா மற்றும் விடைகள். மாநில வரவு செலவு பட்டியலை தயார் செய்யும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? நிதித்துறை, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓய்வூதிய குறைப்பு யாரால் ஆணையிடப்படுகின்றது? சம்பந்தப்பட்ட துறை, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட். பணம் பெறும் அலுவலரால் பெறப்படும் தற்காலிக முன்பணம் எத்தனை மாதத்திற்குள் சரிகட்டப்பட வேண்டும்? 3 மாதங்கள். கீழ்கண்டவற்றில் ஓய்வூதியத்திற்கு தகுதியான பணிக்காலம் எது? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, மருத்துவ சான்றுடன் அசாதாரண விடுப்பு எடுத்திருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க. மனைவியின் மரணத்திற்கு பின் பணியில் இருக்கும் பொழுது இறந்த அரசு ஊழியரின் இரட்டை குழந்தைகளுக்கு கீழ்கண்டுள்ள வீதத்தில் ஓய்வூதியம் வழங்கலாம். 2 குழந்தைகளுக்கும் தலா 50%. பணியில் இருக்கும்பொழுது காணாமல் போன அரசு ஊழியர் நீதிமன்ற ஆணைப்படி இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் குடும்ப நல நிதி அவரது குடும்பத்திற்கு எத்தனை ஆண்டுகள் கழித்து வழங்கப்பட வேண்டும்? காணாமல் போன தேதியிலிருந்து 7 ஆண்டுகள் கழித்து. அன்றைய நடவடிக்கைகள் முடிந்து காப்பறை மூடப்பட்ட பின்னர் பூட்டு போடப்பட்டு முத்திரையிடப்பட்ட 2 தோல்பைகளும் சுவர்பெட்டியில் வைத்து பூட்டப்பட்ட பின்பு நடக்கும் கீழ்கண்ட நிகழ்வு சரி. 2 அலுவலர்களும் தங்கள் சாவியை தாங்களே வைத்து கொண்டனர். உயர்நிலை பணி அரசு ஊழியர் 58 வயது முடிவு பெற்ற பிறகு பணி முதிர்வு அடையும் பொழுது அவருக்கு வழங்கும் தொகுப்பு தொகையின் கீழ்கண்ட காரணி சரியானது. 8.371. ஒரு அரசு ஊழியரின் தற்காலிக பணி நீக்க காலம் 6 மாதத்திற்கு மேல் நீட்டிக்கப்படும் பொழுது அரசு ஊழியரிடம் பிழை இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்டுள்ள நடவடிக்கை சரியே. பிழைப்பூதியம் 50%லிருந்து 25% குறைக்கப்படும். அவர் மீது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால். கன்னியாகுமரி மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்ட ஒரு அரசு ஊழியர் திருச்சியில் பணிபுரியும் நேர்வில் சென்னைக்கு சிறப்பு பணி நிமித்தம் அனுப்பப்படுகின்றார். பணிபுரியும் இடத்தில் தற்செயல் விடுப்பு காலத்தில் இறந்துவிட்ட நிகழ்வில் அவரின் குடும்ப அங்கத்தினர்களுக்கு பயணப்படி கீழ்கொண்டுள்ளவாறு வழங்கப்படும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பணியிட அமர்வு இல்லாத நிலையில் ஒரு அரசு ஊழியரின் கட்டாய காத்திருப்பு காலம் கீழ்கண்டுள்ளவாறு கருதப்படும். பணிக்காலம், டியூட்டி. அளவீட்டு புத்தகம் பராமரிக்கும் முறை, பொதுப்பணித்துறை, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். சிஎம்பிசி அட்டவணைகள் சம்பள பட்டியலில் இணைப்பதன் நோக்கம் ஒட்டுமொத்த தற்காலிக மற்றும் நிரந்தர பணியிடங்கள் ஊதிய நிரக்குடன் சரிபார்க்க. உரிய கையொப்பத்துடன் கூடிய மாதாந்திர ஊதிய பட்டியல் கீழ்கண்டபடி கருவூலத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கடைசி வேலை நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெஷரியில் வந்து பில்லுக்கு வந்து பாஸ் பண்ணியானோம். கீழ்கண்ட காரணங்களுக்காக ஓய்வூதியர் உயிர்ச்சான்று முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நேர்காணலுக்கு வர இயலாத நிலையில் அவங்க அந்த இதை கொடுக்கணும், லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். காலாவதியான காசோலை என்பது கருவூலத்தில் கீழ்கண்டுள்ள காலத்திற்குள் பணம் பெற முன்னிலைப்படுத்தப்படுத்தாகும். 3 மாதங்களுக்குள். பொது கணக்கு குழுவின் பணி என்ன? திருப்தி இல்லாத செலவினத்தை சட்டசபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லுதல். ஊதிய உயர்வு வழங்க கீழ்கண்ட காலம் சேராது. சம்பளமில்லா விடுப்பு, மருத்துவ சான்று இல்லாமல். கீழ்கண்டுள்ள வகை ஊதியத்தில் சேராது. பயணப்படி. ஒரே வளாகத்தில் அலுவலகம் மாறாத நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியர் கீழ்கண்டுள்ள பணி ஏற்பிடை காலத்தை பயன்படுத்தலாம். நோ ஜாயினிங் டைம், அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு கொடுத்துட்டாங்க, உடனே தான் ஜாயின் பண்ணி ஆகணும். பணியிட மாற்றத்தில் ஒரு பதவியிலிருந்து வேறொரு பதவிக்கு பணி அமர்வு செய்யப்படும் பொழுது பணி அமர்வு ஆணை பெற்ற நாளிலிருந்து பணி ஏற்பிடை காலம் தொடங்கும் நிலையில் அவருக்கு கீழ்கண்டவற்றில் 1 அனுமதி இல்லை. 2வது ஆயத்த காலம், அதாவது செகண்ட் பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். பதவி இறக்கத்தில் ஒரு அரசு ஊழியர் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார். அவரது பணி ஏற்பிடை காலத்தில் ஊதிய உயர்வு நாள் வருகின்றது. அவருக்கு எந்த பதவியில் ஊதிய உயர்வு வழங்கப்படும்? புதிய பதவி ஊதியத்தில், வித் பே ஆஃப் நியூ போஸ்ட். அரசு கப்பலில் பணிபுரியும் மாலுமிக்கு உடல்நலம் குறைவால் 2 மாதம் விடுப்பு வழங்கப்பட்டது. அவ்விடுப்பு கீழ்கண்டுள்ள விடுப்பில் கழிக்கப்படும்.
அது வந்து எந்த விடுப்பிலும் கழிக்க தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு ஊழியரின் பிறந்த வருடம் மற்றும் மாதம் தெரியுமானால் அவருடைய பிறந்த தேதி கீழ்கண்டவாறு நிர்ணயிக்கப்படும். மாதத்தின் 16ஆம் தேதி, மாதத்தின் 16ஆம் தேதி. நல்லா பாருங்கள், இது முக்கியமான க்வெஸ்சன் தான். மாநில அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்கண்ட பணிக்கான பதவிகளை தோற்றுவிக்கவும் நீக்கவும் முடியும். அமைச்சு பணி TNMS. மே 2017 ஒரு அரசு ஊழியருக்கு பயண முன்பணம் வழங்கப்பட்டது. அவருக்கு ஜூன் 2017 உரிய பயண முன்பணம் கீழ்கண்ட காரணத்திற்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மே 17 முன்பணம் சரிகட்டப்படாததால், அதை வந்து அவங்க இன்னும் செலுத்தி முடிக்காததால் தான் கொடுக்கல. அரசின் பதவி பெற்ற அலுவலர்களின் சம்பளத்தில் நீதிமன்ற ஆணைப்படி பிடித்தம் செய்யும் பொறுப்பு யாருக்கு உள்ளது? கருவூல அலுவலர், ட்ரெஷரி ஆஃபீஸர். செலவின கட்டுப்பாடு, அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஒதுக்கீட்டிற்கு மிகுந்த செலவினத்தை கண்டறிய. கீழ்கண்டவற்றில் வட்டியில்லா கடனும் முன்பணமும் எதுன்னு கேட்டிருக்காங்க. கைத்தறி முன்பணம், ஹேண்ட் லூம் அட்வான்ஸ். சாரணப்படையில் உள்ள மாணவ மாவினருக்கு சீருடை வழங்கும் செலவினம் மேற்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். பணிக்கோடை ஆணை வெளியிடப்பட்டுள்ள நாளிலிருந்து எத்தனை வரை, எப்போது வரை மதிப்பீடு இருக்கும்னா 1 வருஷம் வரைக்கும். பிற மாநிலங்களுக்கு ஓய்வூதியம் இடமாற்றம் செய்ய யாரால் முடியும்? மாநில கணக்காயர். வகைப்படுத்திய எண் அறிக்கை நிதித்துறைக்கு அனைத்து துறை தலைவர்களாலும் அனுப்பப்படும் நாள். இது ரொம்ப முக்கியமானது. வகைப்படுத்திய எண் அறிக்கை, நம்பர் ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. சம்பளச்சீட்டு என்ற அங்கீகார ஆணையினை வழங்குவது மாநில கணக்காயர். முன் ஊதிய சான்றினை வழங்குவது யார்? டிராயிங் ஆஃபீஸர், பணம் பெறும் அலுவலர். இந்த LPC சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம்ல, வேறு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு அது அந்த ஸ்கூல் HMO இல்லை நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டிராயிங் ஆஃபீஸர் தான் கொடுப்பாங்க. கூடுதல் பொறுப்புப்படி எந்த விதியில் விளக்கப்பட்டுள்ளது? RV 49, FR 49. கீழ்கண்டவற்றுள் பணி ஓய்வூதிய பலனில் தகுதி இல்லாதது எது? விடுப்பு ஒப்படைப்பு காலம், சரண்டர் ஆஃப் ஏண்ட் லீவ் சேலரி. அரசு சம்பந்தமாக பயணத்தின் போது எவ்வளவு தூரத்திற்கு மேல் பயணம் மேற்கொண்டால் இடைநிகழ் செலவு தகுதியாகும்? 160 கிலோமீட்டர். ECS-இன் விரிவாக்கம் என்ன? மின்னணு தீர்வை திட்டம், அதாவது எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சிஸ்டம். அரசு துறைகளுக்கு இடையே நடைபெறும் அனைத்து பரிவர்த்தனைகளும் கீழ்காணும் ஒரு முறையில் நடைபெறுகின்றது. புக் அட்ஜஸ்ட்மெண்ட், புத்தக சரிக்கட்டல். அனைவருக்கும் நன்றி.